ஹாய் கைஸ், யா தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி பிசிக்கல் டெஸ்ட் 2021-2022க்கான இப்போ கரண்டில், அதாவது எஸ்எஸ்சி டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கல, ஆவடி ஒரு எடையாப்பட்டி, இந்த ரெண்டு கிரவுண்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது வரைக்கும் எத்தனை ஆள் ஃபெயில் ஆயிருக்காங்க, எத்தனை பர்சன்ட் பாஸ் ஆயிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இன்னுமே போகிறவங்க ரன்னிங்கில் எல்லாருமே கரெக்டாக இருக்கணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங்கில் நிறைய பேர் ஏன் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்ல வரேன். எடையாப்பட்டியில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் எடையாப்பட்டியில் சீக்கிரத்திலே ஓட விட்டுறாங்களாம். ஓகே, நான் உமனுக்கும் சொல்கிறேன், எடையாப்பட்டியில் வந்து சீக்கிரத்திலே ஓட வச்சுட்றாங்களா, ரெண்டு பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷனே வர, நிறைய பேர் வராமையே அதில் ஆப்ஷன் நிறைய பேர் போயிடுறாங்க. ஓகே, அப்போ 250 பேரில் 200 பேர் தான் வராங்க, 50-60 பேர் அதில் ஆட்டோமேட்டிக்காக வராமே இருந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு ப்ரெசண்ட், நான் என்ன சொல்கிறேன், 30% மார்க் எடுத்திருந்தால் கூட பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இதில் எனக்கு சான்சஸ் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். 30, 28, 29 மார்க் எடுத்தால் கூட இதில் வேலைக்கு போக சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, அதனால் கண்டிப்பாக இது வரைக்கும் போகாத, நம்ம போக மாட்டோம் அப்படி இருக்கிறீங்கள, கம்மியான மார்க் எடுத்திருக்கோம் நம்ம போக வேணாம் அப்படின்னு நினச்சி இருக்காதிங்க. நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கம்மியான மார்க் எடுக்கிறது கூட இந்த வீடியோவில் ரொம்ப 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 சான்சஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், பிசிக்கல் டேட் கரெக்டாக சொன்னேன், உங்களுக்கு கரெக்டான டேட் இருந்துச்சு. இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு, கம்மியான மார்க் எடுத்திருக்கோம் சார், நம்ம வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு போகாமல் இருக்காதிங்க. ஏன்னா அதிக மார்க் எடுத்தவங்க எல்லாருமே ஃபெயில் ஆகி போகிறாங்க அதிகபட்சம். ஏன்னா அதிகமாக படிக்கிறவங்க ஃபிசிக்கல் டச் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால, போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓடுறதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு ஓடுறதுக்கு ஐடியா பத்தாமல் அவங்களோட சேர்ந்து ஓடுறதுனால நிறைய பேர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் நிறைய பேர் நின்றுறாங்களா. ஏன்னா ஐடிபிபியில் வந்து 1100 மீட்டர் 1100 மீட்டர்னு சொல்லிட்டு 3 தடவை ஓட விட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு 300-400 மீட்டர் ஓட விடுறாங்களாம். அதனால் அவங்க என்ன நினச்சிட்றாங்கன்னா, அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாங்க. விட்டு முடித்த பிறகு அப்போ என்ன பண்ண முடியும்னா, நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, 2 ரவுண்டு ஓடணும்னா அந்த ரவுண்டுக்குள்ளேயே ஓடம் போகும்போது ஃபெயில் ஆகிடுறாங்க. ஓகே, நான் எல்லோரும் சொல்கிறாங்க சார் அதிகமாக வச்சுருக்காங்க, அதிகமாக வச்சுருக்காங்க, அதிகமாகலாம் இருக்காது, கரெக்டான 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அதுக்குள்ளேயே ஓட வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டு, ஏன்னா அதுக்குள்ளேயே திரும்பி அந்த ரவுண்டு உங்களுக்கு தெரியுது, மறுபடியும் இந்த ரவுண்டு இதில் தான் ஓடணும் இதில் தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் வந்து உள்ள கரோனா அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வாட்சி கையில் கட்டியிருப்பீங்க, நீங்கள் என்ன ஒரு ரவுண்டில் எவ்வளோ ஓடுனா கரெக்டாக இருக்குது நீங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க. இந்த பேஸில் நீங்கள் ஓடி பார்த்துக்கிறீங்க, வீட்லேயே ஒரு தடவை ஓடி பார்த்துட்டு வந்து நீங்கள் ஓடுங்க, ஈஸியாக ஓடிடலாம். ஏன்னா ஒருத்தர் 24 நிமிஷத்தில் ஓடுறவர் 21 நிமிஷத்தில் ஓடுறார். ஏன்னா அவர் கண்டினியூ ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவருக்கு ஈஸியாக இருந்துச்சு. இன்றைக்கி பிசிக்கல் பண்ணி வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார், அண்ணா இன்றைக்கி ஓடணும் அதில் நிறையா பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, ரன்னிங்கில் பாதி பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க, கைட்டு வந்து 2 தடவை அளந்தாங்களாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் பண்ணவொன்னே கைட்டு பார்த்துட்டு உள்ளக்க விட்டாங்களாம், அதுக்கப்புறம் ஃபினிஷிங், அதாவது ஃபினிஷிங் முடித்தோன்னா ரன்னிங் ஓடிட்டு வந்து முடித்தோன்னா கைட்டு பார்ப்பாங்களாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச 69 சம்திங் இருக்கிறவங்களோட பாஸ் ஆகிட்டாங்களாம், கைட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி செஸ்ட் விரிக்க தெரியாமல் ஃபெயில் ஆகிருக்காங்க நிறையா பேர். ஓகே, அதை கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேங்க. எடையாப்பட்டியில் இதுதான் பிரச்சனை, ரன்னிங்கில் அதிகமாக ஃபெயில் ஆகிருக்காங்க. ஏன்னா அதில் 2 ரவுண்டு ஓடிட்டு வந்தால் எல்லோரும் நடந்து போயிருக்காங்க, நின்றுருக்காங்க. ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க. ஏன்னா சீக்கிரத்துலேயே ஓட விடுறாங்க எடையாப்பட்டியில். ஆவடியில் ஏன் ஃபெயில் ஆகிறாங்க அதிகமாக வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடியில் ஒரு தடவை தான் கைட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து 11 மணிக்கு மேலே தான் ஓட விடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபஸ்ட்டு பேஜில் ஓட பாருங்கள், கொஞ்சம் டயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன. ஏன்னா ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் ரெண்டு மாதிரி ஓட வரதுனால, உங்கள் 11 மணிக்கு ஓட விட்டாவே அவங்க ரெண்டாவது பேச்சு ஓடணும்னா 1 மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுது. அப்போ அவங்க கஷ்டப்பட்டு வெயில் அதிகபட்சம் வெயில், ஏன்னா இந்த டயத்தில் வெயில் காலம் தான், அதிகமாக வெயில் அடிக்கிற டயத்தில் யாருனாலையுமே ஓட முடியாது. ஓகே, வாய் வறண்டு போயிடும், ஓடி போகும்போது கொஞ்சம் ஐடியா இல்லாமல் ஓடுறதுனால ஈஸியாக ஃபெயில் ஆயிடலாம். ஓகே, அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எலக்ட்ரால் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. அன்றைக்கி ஃபுல்லாக காலையில் உங்கள் உட்காந்துருந்த 12 மணிக்கு இருந்தனா எலக்ட்ரால் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வெயிலில் ஒன்றா கூட உங்களுக்கு ரெக்ரி கொடுக்க உங்களுக்கு ரன்னிங் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருச்சா? இப்போவும் திரும்ப சொல்கிறேன், 25 மார்க் எடுத்தோம், 26 மார்க் எடுத்தோம், என்னால் நான் போக முடியல சார், நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா, கண்டிப்பாக பார்த்துக்கிறங்க. திரும்ப சொல்கிறேன், ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் நண்பா. ஏன்னா இதில் மேக்ஸிமம் ஆப்ஷனே 30% ஆப்ஷன் ஆகிருக்காங்க, ஹைட்டில் கொஞ்சம் பேர் 10% ஃபெயில் ஆகிருக்காங்க, ரன்னிங்கில் 30% ஃபெயில் ஆகிருக்காங்க, ஆக மொத்தம் பாதிக்கு பாதி அடியாக இருக்காங்க. ஓகே, அப்போ 70-80 மார்க் எடுத்தவங்க நிறையா பேர் ஒரு 10% அவ்வளோ அவங்க தான் ஃபெயில் ஆகி போயிருக்காங்க. அப்போ 30-40 இந்த மாதிரி எடுத்திருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப 100% சான்சஸ் இருக்குது. அதனால் மனசை தளராவிடாமல் நல்லா பண்ணிட்டு வாங்க. ஓகே, அடுத்து மெடிக்கலை கட்டாக மார்க் எடுத்துட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வேலைக்கு நுழைஞ்சிடலாம். கம்மியான மார்க் எடுத்திருக்கேன், திரும்ப சொன்னேன் முன்னாடியே, நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், கம்மியான மார்க் எடுத்திருக்கேன் சார், என்னால் போக முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்து போக நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வேலை இருக்குது, ஃபிசிக்கல் ஒரு மெடிக்கலில் பாஸ் ஆனவே வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு 90% சொல்கிறேன். ஓகே, பாஸ் ஆயிடலாம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு மெசேஜ் புரியாமல் இருந்தாலும் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, பாய், ஜெய்ஹிந்த்.